நான்காவது நாளாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியில் உள்ள சமத்துவ பெரியார் நகர், செம்மொழி நகர் உள்ளிட்ட இடங்கள் இருளில் மூழ்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், 4 நாட்களா அந்த பகுதியில மின்சாரம் இல்லைன்ற தகவல் கிடைச்சிருக்கு. எப்போது மின்சாரம் வரும், அதிகாரிகள் கிட்ட பேச முடிஞ்சதா விவரங்கள்? வணக்கம் வர்ஷினி. மிஜான் புயல் பெரிய அளவில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களை பாதிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களான பால் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் மக்களுக்கு இந்த பகுதியில் படகுகள் மூலமாக வழங்கினாலும் பெரும்பாலான மக்களுக்கு அது சென்றடையவில்லை என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் 4 நாட்களாக குடிநீர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத சூழ்நிலை, மின்சாரமும் இல்லாததன் காரணமாக பொது மக்கள் அனைவரும் வீட்டுக்கு முடங்கி கொண்டு இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. கீழ்த்தளம் முதல் மேல்தளம் வரை தண்ணீர் ஓடியதன் காரணமாகவும் தற்று வரிய தொடங்கியதன் காரணமாகவும் மின்சாரம் இருந்தால் மட்டுமே தங்களால் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி யோசிக்க முடியும் என அப்பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்புதாரர்கள் தெரிவிக்கக்கூடிய சூழலில் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக உள்ளது. இருந்த பொழுதும் மின்சாரத்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன என்றால், மின்சாரம் கொடுக்கும் பொழுது சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு மின்சாரம் உள்ளிட்ட மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு உள்ளிட்ட விபரீதங்கள் ஏற்படக்கூடும் என்பது காரணமாக மின் விநியோகம் தண்ணீர் வடிந்தால் மட்டுமே தங்களால் வழங்க முடியும் என மின்சார வாரியம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த பொழுதும் மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இதன் காரணமாக மேற்கு தாம்பரத்தை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகள் இருளில் மூழ்கி காணப்படுவதன் காரணமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் அவர் பகுதியில் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.